ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான், மேட்ச் தான், வித் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான், 8 மணிக்கு தான், ஃப்ரைடே தான். எஸ் தான் 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 சொன்னேன், ரொம்ப நல்லாயிருக்கு சாருன்னு நிறைய பேர் தேங்க்ஸ் தான் வேறு நான் வேறு அவங்களுக்கு போட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்தோட. பிகேஎல் ஸ்டார்ட் ஆச்சுல 11, அதுக்கப்புறம் 2000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸ், எல்லாம் உங்களோட ஆதரவு தான். நீங்கள் தான் ஷேர் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம், இன்னும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் பிரபலப்படுத்துவோங்க. போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஐபிஎல் பற்றி பேசியிருக்கோம், யார் கிரிக்கெட் பிடிக்குமோ போய் அதையும் பார்த்துருங்க. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸு, என்னோடய ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன், உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கொடுத்துடலாம். ரைட், இப்போ ஸ்டார்டிங் 7 பார்த்துருவோம். கரெக்டான ஸ்டார்டிங் 7 இறக்கணும். ஓகே குமாரே அப்படிம்பாங்க, தப்பாக எழுதுறதால அலி ரப்பர் தவை, தப்பாக எழுதக்கூடாது. அதனால ஸ்டார்டிங் 7 கரெக்டாக போடணும், இறக்குங்க. பயப்படணும், எதிர்ட்டிமா இவரா ஏபி ஹே ஓபி ஹே அப்படி பார்க்கணும், இவர் இருக்காரா அவர் இருக்காரா இவர் தானா அப்படி இருக்கக்கூடாது. ரைட், இப்போ பார்ப்போம். இவங்க வந்து புனரிப்பால் தண்டை நேற்று ஜெயிச்சிட்டாங்க ஹரியானா 38-28, 10 பாயிண்டில். அஸ்லாம் இனாம் தார் இல்லை, ஆனால் அதே புனரிப்பால் தான் நம்ம ஜெயித்தோம். அஸ்லாம் இனாம் தான் இருக்கும்போதே ஜெயிப்பாங்கன்னு வேறு சொன்னேன் நான் முதல்ல, காரணத்தோடு சும்மா குத்து மதிப்பா அதான் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இல்லை, கம் வித் வேலிட் ஆர்குமெண்ட்டோடு தான் வருவோம் நாங்கள். ரைட், எனிவே இப்போ இவங்க ஸ்டார்டிங் 7 பார்த்துருவோம். தே வில் டெஃபினெட்லி கோ வித் 3 ரைடர்ஸ், வினய், நவீன், சிவன் பட்டாரே. இந்த சிவன் பட்டாரே டிஃபென்ஸ் கூட பண்ணுவார். இந்த 3 பேர் மெயின், அவங்க மெயின் வினய் தான் கிக் கொடுக்குறாரு பாருங்கப்பா, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு புருஸ்லி மாதிரி கராட்டே கிக் கொடுக்குறாரு. ஜாகிரதையாக இருக்கணும் அவங்க கிக்கு, உட்காந்துருங்க பெசாமார் கிக் கொடுக்கும்போது, சாப்பாடுக்கு சமணம் கட்டி உட்கார்ற மாதிரி. ரைட், அப்புறம் ஷாதுலுச்சியானே, அவர் என்னென்ன பண்ணுவார், டிஃபென்ஸ் ஆகட்டும், பெல்ட் அடிக்கிறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, அப்படியே தூயின் போய் வெளில வச்சுறாரு, கோலு பொம்மை வைக்கிற மாதிரி. ஸோ ஷாதுலு, யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஷாதுலு. ஆமாம், அப்புறம் ராகுல் சேத்பால், அப்புறம் அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய த்ரெட்டு கிடையாது. ஓ ஜெய்தீப் தையாவா அப்படிலாம் இல்லை, ஜெய்தீப் தையா அவ்வளோதான், அப்படி அந்த எண்ணத்தோடு இறங்குங்க, யாரை பார்த்து பயப்படக்கூடாது. ஜெய்தீப் தையா, அப்புறம் சஞ்சய் அவங்ககிட்ட இருக்காங்க ரைட் கவர். இந்த 7 பேர் தான் நான் விளையாடுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. சப்ஸ்டியூட்டில் அஃப்கோர்ஸ் மணிகண்டன் இருக்கார் அவங்ககிட்ட ரைட்டு கவர், அப்புறம் ஹர்தீப் லெஃப்ட் கார்னரு, அப்புறம் எஸ் மிஸ்ரா அப்படி ஒரு ரைடரு, அப்புறம் விஷால் டாட்டே அப்படி ஒரு ரைடர் இருக்கார், அவர் கண்டிப்பாக நடுவில் அனுப்புவாங்க. மும்பை மகாராஷ்டிரா பிளேயர் அவர். ஆமாம், அப்புறம் விகாஷ் ஜாதவ்னு ஒருத்தர் இருக்கார். அச்சா, இது அவங்களுக்கு நம்ம பக்கம் வருவோம், கண்டிப்பாக நிறைந்து விளையாட மாட்டார் என்னோட ஒப்பீனியன், விளையாட வைக்காதீங்க, ஏன்னா திருப்பி இன்ஜுரி ஆச்சுன்னா பிரச்சனை தான். யூ நீடு மேபி லாஸ்ட் 5-6 மேட்சுக்கெலாம் கண்டிப்பாக தேவைப்படும், இன்னும் 9 மேட்ச் தான் இருக்குது. ஸோ சிட் அவுட், ரெஸ்ட் எடுக்கட்டும் அவர், இன்னும் கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், ஏன்னா ஒரு நாள் தான் ஆயிருக்கு அது அடிப்பட்ட பட்டகல்லே படும்பாங்க, அதனால் நோ நீட். ரைட், அப்போ யார் தான் கொண்டு வர்றது, இதை சொல்கிறேன். போன மேட்சை இந்த யூபிஓ தட்டை ஜெயிச்சோம்ல, ஒரே ஒரு ரைடர் தான் விளையாண்டது, நரேந்தர் ப்ளஸ் மோயின் ஷஃபாக்கி ஆல்ரவுண்டர் வச்சு தான் இறங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஹரியானாக்கு எதிரையும் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக டிஃபென்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் 3 ரைடரோடு போகிறது பெட்டர். ஏன்னா மாசானம் முத்து டெஃபினெட்லி பேனா எடுத்து ஏற்றிடுங்க, மாசானம் முத்து ஃபஸ்ட்டு, மோயின் ஷஃபாக்கி அவரு ஃபஸ்ட்டு, 2 பேரை ஏற்றிட்டு அப்புறம் யோசிங்க என்ன பண்ணலான்னு. அதான் நானே ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன், சச்சின் தண்டூரை கொண்டு வந்துடுங்க, கேப்டனாக வாங்கிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சச்சின் தண்டூர் வந்து அவர் உள்ளுக்குள்ளேயே அவர் இஸ் எ குட் பிளேயர், நான் நம்ம இன்னும் ஒன்று உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, இவரெல்லாம் உருவான பிளேயர். லாஸ்ட்டு 3 சீசனாக 180 பாயிண்ட் கண்டினியூஸாக எடுத்து வருவார், அதனால தான் 2 கோடியே 5 லட்சத்துக்கு போனார்னா அத்தனை பேர் பிட் பண்ணாங்க. 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ்லேருந்து அவ்வளோ தூரம் போச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் தான் அவருக்கு தேவை, கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணணும். உன்னால் முடியும்னு இந்தியில் சொல்லுங்கள், தும்பி கர்சக் தேவை ஜாவ் அப்படின்னு சொல்லி அன்புங்க கரேகா, கேப்டன் ஆக்கி விட்ருங்க. ஏன்னா சாயல் குலியாக்கு இடம் இல்லை என்னோட டீமில், பிகாஸ் சாயல் குலியா வந்து நிதிஷ்குமார் 2 பேருமே லெஃப்ட் கார்னராக அங்கே இவர் இல்லை, அதனால அவர் தூக்கி ரைட்டில் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது எப்படின்னா, ரைட் ஹேண்டில் விளையாடுறவங்க திடீர்னு லெஃப்ட் ஹேண்டில் பேட் பண்ணுனா மேக்ஸ்வெல் தான் அப்படி பண்ணுவார், திடீர்னு ஏபி டிவிலியர்ஸ், மேக்ஸ்வெல், சூரியகுமார் யாதவ்லாம் திடீர்னு பண்ணலாம், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண முடியாது. எனிவே, ஸோ என்னோட பாயிண்டாக தான், ஸோ கோவித் சச்சின் தன்வார் அண்ட் மாசானமுத்து 2 பக்கா ரைடரு ப்ளஸ் 5 பிளேயர்ஸ், அதில் ஒன்று டெஃபினெட்லி மோயின் ஷஃபாக்கி ஆல்ரவுண்டர். 3 ஆயிடுச்சா, இந்த வாட்டி நீங்கள் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி உள்ளே கொண்டு வந்து இறக்கிறது பெட்டர், தீரஜ் பெல்மோரே ஆல்ரவுண்டர். அப்படி தான் மாசானமுத்தன் இது இறங்குனாங்க, அவங்க எதிர்பார்க்கல, ஏன்னா போன ஃபஸ்ட் மேட்ச்சில் 39 நிமிஷத்துல தான் வந்தார், வந்தோடனே ஒரு போனஸ் வர எடுத்தார் ஹரியானாக்கு எதிராக. ஸோ இப்போ எல்லாம் உஷாராக வர வருவாங்க, அதெல்லாம் எல்லாருங்க நல்லா சூப்பராக ஜம்ப்பு கிம்ப்பு பவன் மாதிரிலாம் ஜம்ப் பண்ணுறாரு. நம்ம மாசம் தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும், பார்த்துருங்க. இந்த தீரஜ் பெல்மாரி ஆல்ரவுண்டர் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து விட்டுருங்க, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. எதிர் டீம் யோசிக்கணும் யார் பாருன்னு. அப்போ அபியாஸ்லி நிதிஷ்குமார் அவர் தான் லெஃப்ட் கார்னரு, 4 பாயிண்ட் 4 ஆச்சா, தீரஜ் 5, அப்புறம் பஸ்தாமி அண்ட் ரோனக் இந்த 7 போங்க. சரி, சப்ஸ்டிடியூட்டில் அபிஷேக் இல்லாமல் எம் அபிஷேக், அப்புறம் சந்திரரஞ்சித், இமான்ஷு, சாயல் குலி, ஆஷிஷ் நிறைய பேர் இருக்காங்க, சௌரவ் பாக்ரே, நிதின் சாண்டல், பூசா ஒருத்தர் சாகர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு ரைட் கார்னர், அவரை கூட நடுவில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் வாட் யூ ஆர் டூயிங்னு அவங்களும் பார்க்குறதுக்கு.
ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சச்சின் தன்வார், மாசனமுத்து, மோயின் ஷபாகி, நிதிஷ்குமார், தீரஜ் பல்மரே, பஸ்தாமி அண்ட் ரோனக், பாக்கியெல்லாம் போக போக பார்க்கலாம். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.